கணபதையே நமகா. ஜெயா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, நலமாக இருக்கீங்களா? முருகப்பெருமானை வணங்க வேண்டிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். நமக்கு கந்த சஷ்டி விரைவிலேயே வர இருக்கிறது. அந்த கந்த சஷ்டி இறைவனை அனுக்கிரகம் நாம் பெறுவதற்கு, கந்த சஷ்டியிலே அனுக்கிரகம் பெறுவதற்கு இப்போதிலிருந்தே நாம் முருகப்பெருமானை வழிபடத் தொடங்கலாம். நமது நல்ல நேரம் நிகழ்ச்சியிலே இன்று அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு தமிழ் வருடத்தில் விகாரி வருடம் ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின பலன்களை நாம் பார்க்கப் போகிறோம். இந்த நாளிலே பிற்பகல் 12:13 வரை சந்திர பகவான் கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். 12:13 பிறகு அவர் சிம்மராசியில் நுழைவார். மகம் நட்சத்திரத்திலே பயணம் செய்யப் போகிறார். இந்த அற்புத நாளிலே புதனுடைய வீடான கன்னியிலே செவ்வாய் இருக்கிறது. ஆகவே இந்த புதன்கிழமையிலே நீங்கள் முருகப்பெருமானை வழிபட துவங்குங்கள். செவ்வாய்க்கு முருகன்தான் கடவுள். ஆகவே முருகப்பெருமானை இன்று வழிபடத் தொடங்கினால் புதனுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய செவ்வாயின் இறைவனான முருகப்பெருமானை நீங்கள் வழிபட துவங்கினால் உங்கள் வாழ்க்கையிலே இந்த நாள் ஒரு பொன்னான நாளாக அமையும். இனி இன்றைய கிரக நிலவரத்தை நாம் காண்போமா? மிதுன ராசியிலே அறவேனும் ராகு பகவான் எழுந்தருளி இருக்கிறார். 12:13 வரை சந்திர பகவான் கடகராசியில் இருக்கிறார். பிறகு சிம்மராசியிலே பிரவேசம் செய்கிறார். கன்னி ராசியிலே செவ்வாய் பகவான் புதனுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். துலாம் ராசியிலே புதன் பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் இணைந்திருக்கிறார்கள். விருச்சிக ராசியிலே குணமெனும் வியாழ குரு பகவான் குடியிருக்கிறார். தனுசு ராசியிலே சனி பகவானும் கேது பகவானும் இணைந்திருக்கிறார்கள். இந்த கிரகநிலையை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நவக்கிரகங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு என்னென்ன நன்மைகளை தரப்போகிறார்கள் என்று நாம் காணலாமா? மேஷ ராசி அன்பர்களே, காலபுருஷ தத்துவத்தில் தலையான ராசி மேஷ ராசி. பொதுவாகவே மூத்த குழந்தைகள் பல பேர் இந்த மேஷ ராசியிலே பிறப்பார்கள். இந்த மேஷ ராசிக்கு அதிபதியான செவ்வாய் கிரகம் இப்பொழுது 6ஆவது ஸ்தானத்திலே இருக்கிறது. எப்படிப்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் உங்கள் முன்னாலே மண்டியிடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சத்ரு சம்ஹாரம்னு சொல்கிறோம் இல்லையா? எதிரிகள் மிகப்பெரிய அளவிற்கு தொந்தரவு வந்து கொண்டிருந்தால் முருகப்பெருமான் சன்னதியிலே சத்ரு சம்ஹார ஹோமம் நடத்த வேண்டும் என்று சொல்லுவோம். அது ஒரு சூட்சும பரிகாரம். அப்படி உங்களுடைய சத்ருக்கள் எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சக்கூடிய ஒரு அற்புதமான திருநாளாக இந்த நாள் மேஷராசிக்காரர்களுக்கு அமைகிறது. இந்த மேஷராசி இளைஞர்கள் ஒரு நல்ல வேலை கிடைக்காதா அப்படின்னு இயங்குறீங்க இல்லையா? நல்ல வேலை கிடைக்கும், அற்புதமான வேலை கிடைக்கும். பலருக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். 7ஆம் இடத்திலே இருந்து இந்த சுக்கர பகவானுடைய பார்வை பல அனுகூலங்களை இன்றைக்கு பெண்களுக்கு உருவாக்கி தரப்போகிறது. ஆன்லைன் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல வேலை வாய்ப்பு, இதெல்லாம் பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகள். இன்றைக்கு நல்ல வாய்ப்பு கூடி வரும். கணவன் மனைவி உறவிலே ஒரு ரம்மியமான சூழ்நிலை நிலவும். 1000 இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தால் அதில் நான் விழுந்து விடாதிருப்பேன் என்ற கண்ணதாசனுடைய வரிகள் ஞாபகம் வருகிறது. நல்ல மனைவி ஒருவள் அமைந்து விட்டால் வாழ்க்கை சொர்க்கமில்லையா? புகழ் புரிந்த இல் இலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை நான் வள்ளுவன்.
ஐயா, உன்னுடைய வாழ்க்கையிலே மனைவி என்ற ஒருவள் சரியாக இல்லையாவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை வீண் என்றவன் எழுதுகிறார். ஆக நல்ல மனைவி அமைந்துவிட்டால் வாழ்க்கை சொர்க்கம். இந்த நாள் உங்களுக்கு சொர்க்கமான நாள். அசுவினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இந்த பூச்சிக்கடி தொந்தரவுக்கும் உடம்பு பார்த்துக்கிடணும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளிநாட்டில் விசா ப்ராப்ளத்தில் இப்போ மாட்டிக்கிட்டு இருப்பீங்க, அது இன்றைக்கி நிலைமை சரியாக போது நல்ல தகவல் வரும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த அரசு பணியாளர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே சில பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளானவங்களுக்கு இன்றைக்கு நிவர்த்தி கிடைக்கும். உங்களுடைய காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம், மரகத வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, இது மிக மிக ஒரு மகிழ்ச்சியான நாளாக ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைகிறது. ராசிநாதன் சுக்கிர பகவானுடைய 6 இடத்த அமர்வு இருக்கிறதே, இது நாள் வரை உங்கள் வாழ்க்கையிலே இருந்த வறுமை சூழ்நிலையை விரட்டும். பஞ்சமாதிபதியும் ராசியாதிபதியும் இணைந்து 6 இடத்தில் இருக்கிறார்கள். அதிர்ஷ்டகரமான வேலை அமையும். இந்த வேலை உனக்கு கிடைச்சிருக்கு, பெரிய அதிர்ஷ்டக்காரண்டாவே அப்படின்னு உலகம் சொல்லக்கூடிய அளவிற்கு நல்ல வேலை அமையும். பஞ்சமாதிபதியுடைய அனுக்கிரகம் காரணமாக இதுவரை குழந்தை பேரிலே ஏங்கி தவித்தவர்களுக்கு இந்த டெஸ்ட் யூப் பேபிக்கெலாம் நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல் டே. உங்களுக்கு கைனகாலஜி படித்த மருத்துவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு மிகச்சிறந்த நாள், வெற்றிகரமான நாள். இன்றைக்கி போட்டி பந்தயங்கள் இருந்தால் ரிஷபராசி மாணவர்கள் கலந்துக்கோங்க, நல்ல வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இது அதிர்ஷ்டகரமான நாள். இந்த நாளில் குரு பகவானுடைய பார்வை குதூகலம் சேர்க்கும். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வெய்யாலையே பாப்பான்னா மகாகவி பாரதி. அப்படி குழந்தைகளுக்கு இன்றைக்கு சுறுசுறுப்பு அதிகமாகவும் நல்ல இயல்புகள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கமும் இருக்கும். இன்றைக்கி வீட்டில் உள்ள பெரியவங்க சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணிங்கன்னா அவங்க மனசில் பதியும். நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் சொல்லிக் கொடுங்க. பக்கத்து வீட்டுக்காரனை நம்பாத, ஈத்து வீட்டுக்காரன் மோசம், அப்படி குழந்தைகள்கிட்ட சொல்லிக் கொடுக்கக்கூடாது. பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், நல்ல பாடங்களை படிக்கணும் அப்படின்னு பண்பாடு சார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும், சரிங்களா? இந்த நாளில் உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் என்று சொன்னால் மாடி வீடு கட்டக்கூடிய யோகம் உருவாகும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களுடைய சகோதரர்களுடைய அன்பு பாசத்திலே இன்றைக்கு திளைப்பீர்கள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் முயற்சிகள் மிகச்சிறந்த வெற்றியை தரும். இந்த நாளில் பெண் தொழில் முனைவோர்கள் மிகச்சிறந்த லாபத்தை ஈட்டுவீர்கள். உங்கள் காரியங்கள் யாவும் நலமாக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம், முத்து வண்ணம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாள் மிக மிக வெற்றிகரமான நாளாக மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. காரணம், இந்த சந்திர பகவான் என்ன பண்ணுறார், உங்களுடைய ராசிநாதன் சாரத்திலே தனஸ்தானத்தில் இருக்கார். நல்ல தன வருமானம், காசு பணம் துட்டு நல்ல சேர். அதே சந்திர பகவான் 12:13 பிறகு தைரியஸ்தானத்துக்கு போகிறார். உங்களுடைய உழைப்பில் இன்றைக்கி ஒரு சாமர்த்தியம் கலந்திருக்கும், தைரியம் கலந்திருக்கும், நல்ல சம்பாதிப்பீங்க. பொதுவாகவே ஒரு இடத்துல பஞ்சாயத்து தலைவராக யாரை வைக்கிறோம் அப்படின்னா இந்த மிதுன ராசிக்காரங்களை கொண்டு போய் வைக்கிறோம். எந்த ஒரு சமாளிப்பையும் அழகாக சமாளிக்க முடியும். இருதரப்பு வாதங்களிலும் அழகாக பங்கெடுத்துக் கொள்வதிலும் சமாதானப்படுத்துவதிலும் நல்லவர்கள் அவர்கள். ஆகவே இந்த நாளில் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்படுவீங்க, வியாபாரம் வெற்றிகரமாக இருக்கும். அதுவும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான வருமானம் வந்து சேரும். ஜவுளித்துறையை சார்ந்தவர்களுக்கு இன்றைக்கி கொண்டாட்டம். இந்த நாளில் உங்களுக்கு கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கிடணும்.
திடீர்னு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் படிக்கிறதுக்கு. அந்த வாய்ப்பை தவற விடக்கூடாது. கடவுள் வாசல் கதவை தட்டி ஒரு வாய்ப்பு கொடுக்குறான்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இல்லையா? மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் மிகச்சிறந்த லாபம் வரக்கூடிய நாள். கல்வியினாலே, வியாபாரத்தினாலே, குடும்ப மேன்மைகளினாலே, எல்லா வகைகளிலும் லாபம். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொன்னும் பொருளும் பெருகும். உங்களை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். எப்படிப்பட்ட பகைவர்களாக இருந்தாலும் மீண்டும் வந்து உங்களிடம் மண்டியிடுவார்கள். நண்பர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். ரெண்டும் நடக்கும். புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு பொற்காலம் பிறக்க போகுது. அதோடைய அறிகுறி இன்றைக்கு தெரியும். நல்ல ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் ஏற்பட போகுது. உங்கள் காரியங்கள் யாவும் நலமாக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஒன்று, வண்ணம் மாணிக்க வண்ணம். கடகராசி அன்பர்களே, மிகச்சிறந்த ஒரு அற்புதமான நாள். உங்கள் ராசியில் சந்திர பகவான் இருக்கார். மனதிலே இன்றைக்கு காலை நேரத்திலே சில குழப்பம் இருக்கும், மாலை நேரத்திலே ஒரு தெளிவு இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் சில எதிர்பார்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கும். காலை நேரத்தில் அந்த எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்குவாங்க. நம்ம எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை என்றால் இந்த மனம் வெதும்புகிறது இல்லையா? அதனால் காலை நேரத்தில் இப்படித்தான் மற்றவங்க நம்மள்ட்ட நடக்கணும் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காதீர்கள். அறிவை கொண்டு முடிவெடுத்தால் கடகராசி அன்பர்களுக்கு இந்நாள் பொன்னாள். நல்ல ஃபினான்ஷியல் உரம் ஒன்று உண்டு. பஞ்சமத்துல குரு வியாபார வளர்ச்சி, குடும்பத்தில் நிம்மதி எல்லாம் தருவார். புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவி உறவிலே சில விட்டு கொடுத்தல்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காலை நேரத்திலே பனிப்பொழு அதிகமாகவும் மாலை நேரத்திலே வருமானம் அதிகமாகவும் இருக்கும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஐந்து, வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, இது மிக மிக வெற்றிகரமான நாளாக சிம்மராசி அன்பர்களுக்கு அமைகிறது. ராசிநாதன் சூரிய பகவான் நீச்ச பங்க நிலையிலே இருப்பது ஒரு அதிர்ஷ்டம். அயனஸ்தானாதிபதி சந்திர பகவான் ராசிக்குள் வருவதும் ஒரு யோகம். இந்த நாள் மிகச்சிறந்த நாள். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, சொல்லடி சிவசக்தி நில சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ என்று கேட்டான் மகாகவி. அப்படி உங்களுடைய திறமைகள் பழிச்சிடக்கூடிய நாள். வாக்கில் வன்மை பெருகும். குடும்பத்து பெரியவர்கள் சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் இன்றைக்கி குடும்ப உறுப்பினர்கள்லாம் சொல்பொடி கேட்டு நடப்பாங்க. பழைய காலத்தில் வீட்டில் பெரியவர் இருப்பார், அவர் சொல்கிறத அத்தனை பேரும் கேட்டு நடப்பாங்க. அப்பா முன்னால் நிற்கிறதுக்கு கூட பிள்ளைங்க பயப்படுவாங்க. அது பயம் இல்லை, மரியாதை. இன்றைக்கி பிள்ளைங்க கேட்குது, எதுக்கு அப்பா முன்னால் நிற்கிறதுக்கு நாங்கள் பயப்படணும் என்று கேட்கிறார்கள் இல்லையா? ஒரு குடும்பத்திலே ஒரு மரியாதை கட்டுப்பாடு என்று ஒன்று இருந்தால் அந்த குடும்பம் சீராக செல்லும். அதனால் நம்முடைய முன்னோர்கள் அதை வகுத்தார்கள். ஆகவே இந்த நாள் குடும்பத்திலே மூத்த உறுப்பினர்களுடைய சொல்லுக்கு யாவரும் கட்டுப்படுவார்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஏழாம் இடத்திற்குரிய சனி பகவான் அஞ்சாம் இடத்தில் இருக்கும்போது வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிடுவீங்க. பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் ஜொலிப்பீர்கள். உத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசியலில் மிகச்சிறந்த வெற்றிகளை இன்றைக்கு ஈட்டுவீர்கள். உங்கள் காரியங்கள் யாவும் நலமாக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஆறு, வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் வெற்றி மீது வெற்றி சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். கன்னிராசிக்காரர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் இன்னைக்கு. அலுவலகத்தில் எனக்கு எப்போ ப்ரொமோஷன் அப்படின்னு இப்போ ஒரு நெருக்கடியில் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. எந்த ஜோதிடரை சந்தித்தாலும் கேட்குற முதல் கேள்வி இப்போ கன்னிராசிக்காரங்க
எனக்கு எப்போது எங்கள் ஆஃபீஸில் ப்ரமோஷன், அந்த ப்ரமோஷன் குறித்த செய்தி இன்றைக்கி வரும், ப்ரமோஷனோட ட்ரான்ஸ்ஃபர் வரும், தயாராகி கிடக்க. இந்த நாளில் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார். மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்காருன்னா கம்யூனிகேஷனில் கவனமாக இருக்கணும். அதுவும் உங்களுடைய ராசியாதிபதி சுக்கரனோடு சேர்ந்துருக்கிறதுனால பெண்கள் தங்களுடைய கம்யூனிகேஷன் விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், வாட்ஸ்அப்பில் உங்களுடைய தனிப்பட்ட படங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். மூணாம் இடத்துல குரு இருக்கார், காம திரிகோண ஸ்தானத்தில், நாளைக்கு சிக்கல் தேவையில்லாமல் வரும். இந்த நாளில் வியாபார பெருமக்களுக்கு நல்லதொரு லாபம் கிடைக்கும். உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு பேச்சில் கவனமாக இருந்தீங்கன்னா வெற்றி அதிகம். அவசரப்பட்டு ஏதாவது கருத்துக்கள் சொல்லிக்கிடக்கூடாது. அமைதியாக உற்று கவனித்து விஷயங்களை அப்புறம் தான் உங்கள் கருத்தை சொல்லணும், சரிங்களா? அஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்த மாணவர்கள் கல்வியில், ஆரம்ப கல்வியில் இன்றைக்கி நல்ல சாதனை முனைவீங்க, நல்லா படிப்பீங்க, நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இந்த கடன், வட்டிக்கு கடன் கொடுக்குறவங்க, இந்த பண விவகாரங்கள் இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கய்யா. இன்றைக்கி அதிகமாக பணம் கொடுத்துட்டு சிலர் திரும்ப கொடுக்க மாட்டாங்க, தேவையில்லாத வம்பு வழக்கு வரும், கொஞ்சம் பார்த்து கொடுங்க. உங்களுடைய காரியங்கள் யாவும் நலமாக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம், பவள வண்ணம். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த தினம் இந்த தினம். ராசிநாதன் சுக்கர பகவானுடைய அனுக்கிரகம் இருக்கே பல்வேறு வெற்றிகளை கொண்டு வந்து தரும். கல்வியில் மேன்மை, நல்ல வேலை வாய்ப்பு, இதெல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே துலா ராசிக்காரங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம், வயிற்று உபாதைகள் இருந்துக்கிட்டு இருக்கும். காரணம், சூரியன் நீச்சமடையக்கூடிய ராசி உங்கள் ராசி. அது நீச்சமாக இருக்காருல்ல, கொஞ்சம் வயிறு, இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும், வயிற்றுபாதைகள் இருக்கும், இருந்து நிவர்த்தி ஆயிரும், கவலைப்பட வேண்டாம். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைப்பீங்க. இன்றைக்கி சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இடமாற்றம் உண்டு. சில பேர் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கண்டு பெருமிதம் கொள்வீர்கள். விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க ரொம்ப அனுகூலமான நாள், கேட்டது கிடைக்கும், நல்ல நாள். நல்ல ட்ரெஸ் வாங்கிக்கலாம், நல்ல நகை வாங்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். இன்றைக்கி உங்கள் காரியங்கள் யாவும் நலமாக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம், தேன் வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் அற்புதமான நாள். பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார், தர்மஸ்தானத்திலும் பிறகு கர்மஸ்தானத்திலும் சந்திர பகவான் வருகிறார். பூர்வ ஜென்ம அனுக்கிரகம் நல்லா இருக்கு, பூர்வ புண்ணியம் பேசுகிறது, அதனால் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த நாளில் வியாபார பெருமக்கள், நீங்கள் விசாக நட்சத்திரங்களை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா நல்ல லாபம் உண்டு. அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை பார்க்கும் இடங்களில் நிம்மதி உண்டு. கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்கள் இன்றைக்கு வாழ்க்கையில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள், நலம் பெறுவீர்கள். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4, வண்ணம், கிரே வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாளுடைய பிற்பகல் பொழுது மிக மிக யோகமான பொழுது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நாள். பாக்கியஸ்தானத்துக்கு சந்திர பகவான் 12:13 வந்து உட்கார்றார், அற்புதமான நாள். எடுத்த காரியமெல்லாம் வெற்றி இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு. மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இன்றைக்கி உங்களை அழகுபடுத்திக் கொள்வதிலே அதிக அக்கறை காட்டுவீங்க. பியூட்டி பார்லர் போகலாமா அப்படின்னு சிந்தனையில் இருப்பீங்க. புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை சுதந்திரமாக பேசுவீர்கள். அலுவலகத்தில் உயர் அதிகாரிக்கு கட்டுப்பட மாட்டீங்க. கொஞ்சம் கட்டுப்பட்டு போனால் இன்றைக்கி நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைக்கி நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் காரியங்கள் யாவும் நலமாக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம், குன்றிமணி வண்ணம். மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் பகல் பொழுது இறைத்துவமான பொழுது, இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிற நாள். 7 இடத்தில் சந்திர பகவான் ஃபாரின் வாழ்க்கை அமையும்.
கொஞ்சம் மதியான நேரம் அந்த மனசு கொஞ்சம் சஞ்சலப்படும். வாழ்க்கை என்பதில் சில நேரம் மாற்றங்கள் இருக்கும், அது கொஞ்சம் தைரியமாக எதிர்கொள்ளணும். மயக்கமா கலக்கமா வாழ்க்கையில் நடுக்கமா என்று கேட்டான் கண்ணதாசன். ஆகவே இந்த நாளில் மயக்கமும் வேண்டாம் கலக்கமும் வேண்டாம், தைரியமாக இருங்க, நல்ல வெற்றிகள் தேடி வரும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் வெற்றியை ருசிக்க முடியும். இன்றைக்கி கலைத்துறையை சார்ந்த உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைக்கி புதிய புதிய வாய்ப்புகள் வரும். திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்த மருத்துவர்கள், கைராசி மருத்துவர்கள் பேர் வாங்குவீங்க. அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்த இல்லத்தரசிகள், நீங்கள் இடுவதுதான் சட்டம். உங்கள் வீட்டில் இன்றைக்கி மீனாட்சி ஆட்சி, உங்கள் ஆட்சி தான், சந்தோஷமாக இருங்க. உங்கள் காரியங்கள் யாவும் நலமாக, நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் சந்தன வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான நாள். சந்திர பகவான் 6 இடத்தில் உட்கார்ந்துருக்கார். 6 இடத்தில் இருக்கிற சந்திர பகவான் உங்களுடைய பஞ்சமாதிபதி சாரத்தில் இருக்கார். தொழில்துறையினர் மிகச்சிறந்த வெற்றிகளை இன்றைக்கு ஈட்டுவீர்கள். பிறகு சந்திர பகவான் 7 இடத்திற்கு வருகிற போது உங்கள் லாபத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் சாரம், தொட்டதெல்லாம் வெற்றி. மிக அருமையான நாள். கும்பராசிக்காரர்கள் மிக மிக புத்திசாலிகள், வாழ்க்கையை நடத்துவதிலே வல்லவர்கள் இல்லையா? இந்த கும்பராசிக்காரர்களுக்குடைய வெற்றிகள் இன்றைக்கு அளவில்லாத வெற்றியாக இருக்கும். அதிலும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கொஞ்சம் வண்டி வாகன பயணத்தில் கவனமாக இருங்கன்னு சொல்லிக்கிட்டு வரேன். வீட்டையும் நல்லா பராமரிக்கணும் நீங்கள். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய புதிய ஆடைகள் வாங்கி மகிழ்வீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு சிலருக்கு உடல்நல குறைவு இருக்குது. நீங்கள் நல்ல உடலுக்கு தேவையான சத்துள்ள உணவை சாப்பிடணும் இல்லை. பல பேர் என்ன பண்ணுறாங்க, உடம்பை குறைக்கிறேன்னு சொல்லி சாப்பிட்றதை குறைச்சிட்றாங்க. அப்புறம் உடம்புல உள்ள சக்தியே போயிதுங்கிறாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் இல்லையா உடம்புக்கு, நல்லா சாப்பிடணும் இல்லை. கும்பராசிக்காரங்க நல்லா சாப்பிடுங்க, நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கோங்க. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு திருமூலர் சொல்கிறார் இல்லையா, உடம்பை நல்லா வளர்க்கணும் சரிங்களா. வேறு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. இன்றைக்கி உங்கள் காரியங்கள் யாவும் நலமாக, நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். மீனராசி அன்பர்களே, இது மிகச்சிறந்த யோகமான தினமாக மீனராசிக்காரர்களுக்கு அமைகிறது. இந்த குரு பகவானுடைய பார்வை இருக்கு பாருங்க, ஒரு குதூகலத்தை உங்களுக்கு கொடுக்குது இல்லை. இப்போ 7 இடத்துல செவ்வாய், கணவருக்கு ஒரு இக்கட்டு இருக்கு, அதை அவர் பாந்தமாக பக்குவமாக சமாளித்து வெளியே வரணும். கந்த சஷ்டி கவசம் சொல்ல சொல்லுங்க. சஷ்டி கவசம் சொன்னால் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இப்போ நிவர்த்தி ஆயிரும். இந்த காலகட்டத்தில் இந்த சந்திர பகவான் 5 இடத்திலும் பிறகு 6 இடத்திலும் செல்வது உங்களுக்கு வெற்றிகளை குவிக்கும். வியாபாரத்தில் லாபம், குடும்பத்தில் நிம்மதி, இதெல்லாம் வரக்கூடிய அற்புதமான நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் தேடி வரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க மிகவும் கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி நிறைய வருமானம் வரும். ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்த ஹோட்டல் பணியாளர்கள், இந்த நாளில் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே இருந்த பிரச்சனைகள் தீரும். உங்கள் காரியங்கள் யாவும் நலமாக, நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். பன்னிரண்டு ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, நல்ல நேரம் நிகழ்ச்சியிலே நாளை உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.